வெல்கம் டு அகில சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான பொரி உருண்டை தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். இந்த பொரி உருண்டைக்கு பாத்தீங்கன்னா பாகு எதுவும் காய்ச்சி தேவையில்லை. ரொம்பவே எளிமையான மெத்தட்ல நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பொரி உருண்டை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொரியை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்கிறதுனால குழந்தைங்க வந்து பொரி உருண்டையை கடிக்கும் போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதனால நம்ம வறுத்துட்டு செஞ்சிடலாம். பொரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம 1/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் பாகு எதுவும் காய்ச்சாமல் நம்ம செய்கிறோம், அதனால டைரெக்டாக நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் அந்த சர்க்கரை வந்து பொரியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி பொரியோட நிறம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிறதுக்கு 3-4 நிமிஷம் வரையிலும் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் வந்து மாறி வரணும். இந்த பொரி உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாகு எதுவும் காய்ச்ச தேவையில்லை, கம்பி பதம்லாம் பார்க்க தேவையில்லை. நம்ம டைரெக்டாக வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம செய்கிறதுனால ரொம்ப சுலபமாக நம்ம வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்க வந்து தயாராகிடுச்சு. நம்ம கையில் வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும் உருண்டை ஆயிரும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.